श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताक्षिकचेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशति अस्मत्कुरुपरम्परायै नमः. இந்த நாலாவது அத்தியாயம் முதல் பாதத்தினுடைய கடைசி அதிகரணம் எட்டு போகிறோம். இதுக்கு முன்னாடி பத்தாவது அதிகரணம் அக்னிஹோத்ரா அதிகரணம். இந்த அதிகரணங்கள்லாம் புண்ணிய பாபங்கள் இவைகள்லாம் நாசத்தை அடையும் அதெல்லாம் சொல்லி பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கோசரம் எது எது உபயோகப்படுமோ கர்மாக்கள் வர்ணாசிரம தர்மங்கள் அவைகள்லாம் நித்தியபடி அனுஷ்டித்தே ஆகணும், அவைகள் அழிவதில்லை, அது பிரம்ம வித்தியை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி போன அதிகரணத்தெல்லாம் சேவிச்சிட்டோம். இப்போ எந்த சரீரத்தில் இவனுக்கு மோஷம் கிடைக்கும், இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த உடம்பு எனக்கு இருக்கு, இந்த ஜென்மம், இந்த ஜென்மாவில் நான் வந்து உபாசனத்தை ஆரம்பிச்சிடுறேன், எப்போ முடியிறதோ இந்த சரீரம் எப்போ முடியும், இந்த இந்த ஜென்மம் எனக்கு முடிச்சா முடியும், இந்த பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிற இந்த உடம்பு இருக்கே இந்த உடம்பு முடியத்தவே எனக்கு கிடைச்சிருமா மோட்சம், அல்லது அநியதமா நியமமே கிடையாது இந்த உடம்புலையும் கிடைக்கலாம் அல்லது எத்தனை ஜென்மம் ஆனாலும் இருக்கலாம், அப்படியா ஏன் வருது அப்படின்னு சொன்னாக்க அங்க உபநிஷத் வாக்கியம் ஒண்ணு இருக்கு, அஸ்மா சரீரா சமுத்தாய அப்படின்ற இந்த உடம்பிலிருந்து விடுபட்டு கிளம்பி பரஞ்சோதி உபசம்பத்திய பரஞ்சோதிசு அப்படிங்கிற சப்தத்தினாலும் சொல்லப்படுகிற எம்பெருமானை அடைந்து அப்படின்னா வாக்கியம் இருக்கு. இப்ப இந்த உடம்பிலிருந்து கிளம்பின்னு இருக்கு, இந்த உடம்புனாக்க எந்த உடம்புல நம்ம எந்த ஜென்மாவில எந்த உடம்புல அந்த உடம்பு இருக்கோம் அந்த ஜென்மாவில அந்த உடம்புல நாம பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிறோம், அந்த உடம்பு முடியத்தே தான் நமக்கு மோட்சம். அதனால இதுவே போர்மை, என்னதுக்கு பல ஜென்மாக்கள், எல்லாருக்குமே லாகவம் தான் பிடிக்கும், சுலுவா இருக்கிறது பிடிக்கும், கஷ்டமா இருக்கிறது யாருக்கும் பிடிக்காது, சீக்கிரம் போய் சேர்ந்து ஒண்ணு மோட்சத்துக்கு. அதனால இங்க வாக்கியமா அஸ்மா சரீராத் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இன்னொரு வாக்கியம்லாம் கூட இருக்கு, அவனுக்கு அவ்வளவு நாள் தான் தாமதம், எப்ப இந்த உடம்புல இருந்து விடுபடுவானோ அப்படின்லாம் இருக்கு. இந்த வாக்கியங்களை வச்சு பார்த்தோம்னாக்கா எந்த உடம்புல இவன் உபாசனத்தை ஆரம்பிச்சானோ அந்த உடம்பு முடிய தேவை மோஷம் கிடைச்சிடும் அப்படின்னு தோணும். ஆனால் இன்னும் சில வாக்கியங்கள் இருக்கு, ஸ்மிருதி வசனங்கள்லாம் இருக்கு. இப்போ ஜடபரதர் வாக்கியானம் இருக்கு. ஜடபரதர் என்ன பண்ண, முதல்ல ஆதிபரதர் ராஜா பானப்பிரஸ்தரா போறார், அவர் வந்து பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சுட்டார், ஆரம்பிச்சாலும் அவருக்கு என்ன எடுத்து அந்த மானம் நினைச்சுட்டே போனதுனால மூணு ஜென்மம் கிடைச்சிது, முதல்ல ஆதிபரதர், அப்புறம் மான் ஜென்மம், அதன் பிறகு ஜடபரதர். இப்படி அதுவும் இருக்குது ஸ்மிருதியில ஸ்மிருதிகள்ல. அந்த மாதிரி விதுரர், யமதர்மன் தான் விதுரராக பிறக்கிறார் மகாத்மா, அவர் வந்து மகாதபஸ்வி மகா பிரம்மவித், அவர் வந்து சூத்ரருடைய சூத்ர ஸ்திரீகிட்ட தான் பிறந்தார், ஆனாலும் அந்த முன்னாடி ஜென்மாவிலெல்லாம் அவர் பிரம்மவித்தா இருந்தார், அதுதான் அனுவர்த்திக்கிறது. இது ஏற்கனவே அபசூத்ராதிகரணத்தெல்லாம் நாம் சொல்லியிருக்கோம் முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்தில். அதனால இந்த ஸ்மிருதி வசனங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்தா அத மாதிரி பீஷ்மாச்சாரியர் இவெல்லாம் முதல்ல இந்த இதை இந்த ஜென்மாவில் ஒரு ஜென்மாவில் ஆரம்பிச்சுட்டா பிரம்ம வித்திய, ஆனால் அவாவா அடுத்த ஜென்மா அதுக்கு அடுத்த ஜென்மாலாம் பிறந்துதான் அவ இந்த பிரம்ம வித்தியை முடிச்சு மோட்சத்தை அடைஞ்சா, அது வருதே. அதனால இதை பார்த்தோம்னாக்க எங்க ஸ்மிருதி வசனங்கள்லாம் பார்த்தாக்க எந்த சரீரத்துல பிரம்ம வித்தியை முடியும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அந்த காரணத்தினால எப்ப வேணாலும்
கிடைக்கலாம், இந்த ஜென்மாவிலேயே கிடைக்கலாம், பல ஜென்மங்கள் எடுத்தாலும் கிடைக்காம போய் கடைசியிலே தியாகம் வரலாம். அதனால சரம சரீரம்ன்றது யாருக்கும் தெரியாது, கடைசி சரீரம் எது அப்படின்னு நியமமே இல்லை, யாருக்குமே தெரியாது. அதனால இது சரியில்லை, வந்து ஒரு நியமம் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியும். இது சித்தாந்த பிரகாரம். அதனால இப்போ எது சரி அப்படின்னு சந்தேகம் வரைச்சு பூர்வபக்ஷி ஆரம்பிக்கிறேன். பூர்வபக்ஷி என்ன சொல்ற, இந்த சரீரமே போறோம், இந்த சரீரமே போறோம் என்ன நிர்தேசம் பண்ற. அதாவது நம்ம வந்து சில வாக்கியங்கள் பார்த்திருக்கோம், சதேவ சௌமிய இடம் அக்ராசீத் ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இதம் அப்படின்னு சொல்லிச்சு கையை காமிச்சு சொல்றது, இந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சமானது அக்ரே சிருஷ்டிக்கு முன்னாடி சதேவ ஆசீத் ஏகமேவ ஆசீத் அத்விதீயம் ஆசீத் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிருஷ்டிக்கு முன்னாடி சொத்தா இருந்தது, ஒண்ணுதான் இருந்தது, ரெண்டு இல்லாம இருந்தது அப்படின்னா சொல்லியிருக்கோம். இடம்ன்றதுனால என்ன சொல்றோம், இது ஒண்ணு காமிச்சு இந்த பிரபஞ்சம் அப்படின்னு காமிக்கும். அதனால இடம் சப்தத்துக்கு எதை நம்ம பார்த்து சொல்றோமோ அதுதானே. இங்க ஏக சம்பிரதாதகா அஸ்மாச்சரீரா சமுத்தாய பரஞ்சோதன சம்பத்தியே சுயனரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு வாக்கியம். அதனால ஏக சம்பிரதாதகா இந்த சம்பிரசாதம், சம்பிரசாதனாக்க பெருமாள் இந்த முக்தனை பரம பரமகிருபையோடு அனுகிரகிக்கிறானோ அப்படிப்பட்டவன் சம்பிரசாதன் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவானவன் அஸ்மாச்சரீராய இதோ இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்புல இருந்து கிளம்பி பரஞ்சோதி உபசம்பத்திய பரஞ்சோதிஷ அடைஞ்சி சேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அவனுடைய ரூபம். அது என்ன ரூபம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஏ ஆத்மா பகத ஆத்மா விஜரோ மிருத்யோ விஷோ கான்னுட்டு எட்டு குணங்கள், அதெல்லாம் அடையறானவன், அதெல்லாம் அடையறான்னு சொல்லிட்டு நம்ம அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிருக்கோம். அதனால இப்ப நிர்தேசம் என்ன இருக்கு, எந்த உடம்புல இவன் உபாசனத்தை ஆரம்பிக்கிறானோ அந்த உடம்புல அப்படின்னு தான் அங்க அர்த்தம் வந்திருக்கு. அதனால அதை எதுக்கு மாத்தணும், நீங்க அதுவே இருக்கட்டுமே, அது மாத்திரம் இல்ல. சசிய தாவதேவச்சரம் யாவண்ண விமோக்ஷியே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அவனுக்கு அவ்வளவுதான் தாமதம், தசிய அந்த மூக்ஷுவுக்கு முக்தனுக்கு அதாவது பக்தியோக நிஷ்டனுக்கு தாமதேவ சிரம் அவ்வளவுதான் சிரம்னாக்க விளம்பம் தாமதம், அவ்வளவுதான் லேட் ஆகும் விளம்பம். யாவது ந விமோக்ஷிய எப்ப நான் இந்த தேகத்தை விட்டு விடுபடுவனோ அவ்வளவு நான் அவ்வளவு தூரம் தான் எனக்கு வந்து விளம்பம் தாமதம் அப்படின்னுட்டு விளம்பமே விளம்பம் அந்த தேகத்தை வச்சுதான் வரும். எந்த தேகத்துல ஆரம்பிச்சானோ அந்த தேகத்துல கொண்டு வரணும் அத. சரி இல்ல இப்ப பிராரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த பிராரப்த கர்மா அது அத்தனையும் அனுபவிச்சுதானே அது போகும். ஆனால் அந்த பிராரப்த கர்மா எப்படி முடியும், நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க இந்த ஜென்மாவிலேயே எல்லாம் உண்டு விடுறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிராரப்த கர்மான்றது இந்த ஜென்மாவிலேயே எப்படி முடியும், எல்லாத்தையும் இந்த ஜென்மாவில் அனுபவிக்க முடியுமான்னா. எவ்வளவோ நம்ம பண்ணின பாவங்கள்லாம் இருக்கிறது ஆரம்பிச்சிருக்குது, ஒன்று பண்ணினா இன்னொன்று பண்ண வைக்கிறது எத்தனை இருக்கு. அதனால இந்த பிராரப்த கர்மான்றது சாமானியம் இல்லை, அவைகள்லாம் நிறைய நம்ம அனுபவிச்சுன்னு தான் இருப்போம். விதவிதமான கர்மா அகமத்ய அபராத சக்கரவர்த்தின்னு சுவாமி ஜானன்னாதிரிகிதான் அபராத வர்க்கம் அபராத வர்க்கங்கள், ஒவ்வொரு பாபங்கள்லையும் ஒவ்வொரு இதுலையும் அப்படியே குரூப் குரூப்பா இருக்குதும் எவ்வளோ பாபங்கள் நாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அதெல்லாம் அனுபவிக்கல இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா, அதெல்லாம் இந்த ஜென்மாவிலேயே முடிஞ்சிடுமா, அது என்ன பண்றது அது அப்படின்னாக்க அதெல்லாம் நீ சொல்றது தப்பு. அந்த பிராரப்த கர்மா கூட
இந்த பிரம்ம வித்தியை தான் அவன் அனுஷ்டிக்கிறான். பிரம்ம வித்யா மகாத்மியத்தினால இந்த பிராரத்த கர்மா கூட அந்த சரீரத்தை முடிக்க போறான் பாருங்க. அந்த சரீரத்தை எப்ப முடிகிறதோ அந்த ஜென்மா, இந்த ஜென்மாவோட பிரம்ம வித்யா ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு சரீரம் இருக்கு, அந்த சரீரம் எப்ப முடிகிறதோ அப்பவே அந்த பிராரத்த கர்மா முடிஞ்சிடும். அப்படி முடிஞ்சிருச்சோம்னாக்க அதனாலேயே சரியா போயிடுத்து. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னாக்கா நமக்கு ஸ்ருதி பிரசித்தி, ஸ்ருதியானது நமக்கு முக்கியமானது, பிரபலமானது. இந்த உபநிடதம் என்ன சொல்லிடுச்சோ, அஸ்மா சரீராத்தும் சொல்லிடுச்சோ, பசு தாவதே வச்சிரம் அப்படின்னு விளம்பத்துக்கு ஒரு எல்லை வைக்கிறது. எவ்வளவு நாள் நமக்கு தாமதம்னு ஒரு எல்லையை காமிக்கிறது, ஒரு அவதியை காமிக்கிறது. அதை வச்சுட்டுதான் நம்ம பார்க்கணும். அந்த ரெண்டு ஸ்ருதிகள் இருக்கு, அதுக்கு அனுகுணமாக இவைகளை கொண்டு வரணும், இவைகளை கொண்டு வரணும். நீங்க வந்து பிராரத்த கர்மா கூட நீங்க என்ன சொன்னீங்க, அப்புறம் நம்ம அனுபவிக்கிறதுலாம் இருக்குது, சுகதுக்கம்லாம் முதல்ல சொல்லியிருக்கோம். அது பிராரத்த கர்ம அனாரத்த காரியம் எவ்வளவு பூர்வே தத்வதேகன்றது சொல்லச்சு. இத பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சுட்டா கூட அப்ப கூட நமக்கு சுகதுக்கங்கள்லாம் தெரியறது, பசி தாகம்லாம் தெரியறது. அப்ப நமக்கு வந்து இதெல்லாம் கர்மா இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால பிராரத்த கர்மா எப்பொழுது இருந்துதான் இருக்கிறது. அதை வச்சு அதை வந்து நீ அனுபவத்தை வச்சு நீங்க சொல்றீங்க, அதை வச்சுருந்தா நீங்க கல்பிக்கணும் பிராரத்த கர்மா எத்தனை ஜென்மா இருக்குமோன்னு நீங்க கல்பிக்கிறீங்க. நாங்க அப்படி சொல்லலை. அஸ்மா சரீராத்துன்னு அங்க வாக்கியம் இருக்கு, இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு அப்படின்ட்டு. அதே மாதிரியாக தசு தாவதே வச்சிரோன்னு தாமதத்துக்கு எல்லையை சொல்றது, எவ்வளவு நாள் எவ்வளவு விளம்பம் இது தாமதம் இது அப்படின்னு சொல்றது. இந்த சரீரத்தை விடுபடுற சரீரத்திலிருந்து விடுபடுறதுன்னா அப்படின்னு சொல்றதே, அந்த சுதிக்கான உணவா தான் நம்ம சொல்லணும். அந்த சுதிக்கான உணவா சொல்ற சமயத்துல உங்களுடைய இந்த பெரும் யுக்திவாதம் இடப்படாது. பிராரத்தமா அனுபவிச்சுதான் ஆகணும், அதை நாங்க ஒத்துக்கிறோம். அது எப்போ, இந்த ஜென்மாவிலேயே முடிச்சிடணும். அதுக்கேத்த மாதிரி பகவான் அவனுடைய வித்தியை வச்சுட்டு எல்லாம் பண்ணுவான். அதனால இந்த ஜென்மாவே போறோம். ஆகவே எந்த ஜென்மாவில் இருக்கக்கூடிய உடம்புல இவன் இதை ஆரம்பிச்சானோ, பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சானோ, அந்த உடம்புல தான் பிராரத்த கர்மாவும் முடிஞ்சிடும். அதனால அவ்வளவு நாள் தான் அந்த சரீரத்தை விட்டான்னாக்க அதுல இருந்து வெளிக்கிளம்பி அச்சிராஜ மார்க்கத்தினால போய் பகவான அடைஞ்சிடுவான், மோட்சத்தை அடைஞ்சிடுவான், அனுபவிப்பான். இதுதான் கிரமம். எந்த ஜென்மா எந்த உடம்பு அது அநியமம் அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் ஆட்சேபிச்சான். அத இவர் ஒத்துக்க மாட்டேன்னு சூத்திரக்கார். பிராரப்த கர்மா இருக்குதே, இந்த பிராரப்த கர்மாவானது அந்தந்த உடம்புல முடியும்ன்றது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா 100 பேர் பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிறார், 100 பேர் பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேருக்கும் அவ சரீரத்தை விடத்தேவே மோட்சம் கிடைச்சிருவோம்னு நீ சொல்லணும். ஆனா அது எப்படி சொல்ல முடியும், ஏன்னாக்க கர்மா இருக்கே அது விசித்திரமானது. விசித்திரம்னாக்க பலவகைப்பட்டது. என்ன மாதிரி பலவகைப்பட்டதுன்னாக்கா எல்லாரும் ஒரே மாதிரி கர்மாவை பண்ணுவோம் அண்ணா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மாவை பண்ணுவா இல்லையா. அவன் என்ன, நான் ஒரு கர்மா அவன் ஒட்டிக்கிறேன், எல்லாமே பாபம்தான், எல்லாமே பாபமா இருந்தாலும் இந்த கர்மாவானது எல்லாமே பாபமா இருந்தாலும் விதவிதமான பாபங்கள், விதவிதமான பாபங்கள் ஒவ்வொருத்தரும் ஒட்டிக்கிறோம். அதுக்கேத்த மாதிரி எல்லாரும் அனுபவிச்சுதான் ஆகணும், ஒரே நாள் முடியுமா. அதனால அந்தந்த புருஷ பேதேன, ஒவ்வொரு புருஷா அவாவானுக்கு பிராரப்த கர்மான்றது விசித்திரமானது. இதை ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியலாம். நாமும் பொதுவாக ஆத்திரம் இருக்கும், நம்ம 8 பேர் இருக்கோம், 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க.
எனக்கு பிடிச்சது என் கிரகிணிக்கு பிடிக்கல, என் கிரகிணிக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கல, என் குழந்தைகளுக்கு பிடிச்சது எங்களுக்கு பிடிக்கல. குழந்தைகளுக்கும் பரஸ்பரம் பிடிக்காம இருக்கு. அவளுக்கு பிடிச்சது பெரியவளுக்கு பிடிச்சது சின்னவளுக்கு பிடிக்கல, சின்னவளுக்கு பிடிச்சது பெரியவளுக்கு பிடிக்கல, நமக்கு பிடிச்சது குழந்தைகளுக்கு பிடிக்கல, குழந்தைக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்கல. சில சமயம் எல்லாமே பிடிச்சிருக்குது, சிலது பிடிக்க மாட்டேங்குது. ஏன் சின்ன பொண்ணுக்கு காரமே வேணாம்னோ, ஏன் பெரிய பொண்ணுக்கோ காரம் அதிகமா இருக்கணும், இது அதுக்கு நாக்கு. ஏன் அது அப்படின்னாக்கா அந்தந்த உடம்பினுடைய அமைப்பு. அமாவாசை ருச்சி பேதம், அந்த ருச்சி பேதம் கூட எப்படி வந்தது அப்படின்னா நம்ம சித்தாந்தத்துல அவாவாளுடைய கர்மா, அவாவாளுடைய கர்மாக்களை வச்சிருந்ததுதான் இவைகள்லாம் வரது. அதனால அதே மாதிரிதான் கர்மாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பின்னம் பின்னம் சொன்னோம். அந்த மாதிரி நம்ம அனுபவிக்கிறவே கர்மா பிராரத்த கர்மா அதுவும் பின்னம் பின்னமா இருக்கு. வேறு வேறு கர்மாக்கள் வேறு வேறு கர்மாக்களுடைய படத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நித்தியபடி ஒரு சுகம் அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு புண்ணிய விசேஷம் ஆரப்தம், அதாவது பிராரப்தமான புண்ணியத்தினால. அதே ஒரு துக்கத்தை அனுபவிச்சுனாக்க பிராரப்த பாபம் அப்படின்னு சொல்றோம். என்ன நல்லா சொல்றேன், நான் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல, நான் நன்னா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு சொல்லியிருந்தா நான் எவ்வளவு பாவம் பண்ணிருக்கணும் தெரியல, நித்தியப்படி எனக்கு துக்கம், நிம்மதியே இல்லை அப்படின்னு நாம் சொல்றோம். ஏன் ஒரே ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி இருக்கு, ஒத்தனுக்கே கூட புண்ணிய பலனும் இருக்கு பாவ பலனும் இருக்கு. இவைகள் எல்லாம் ஒரே சமயத்துல முடியும்னு எப்படி சொல்ல முடியும், ஒரே சமயத்தில் இது முடிஞ்சு விடுறது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால இவைகளுக்கெல்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அதை எப்படி பண்ணணும், சசி தாவதேவ சிரம்னு இருக்கு, சசி தாவதேவ சிரம், அவனுக்கு இவ்வளவு நாள் தான் தாமதம் அப்படின்னு அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லு சொல்லு, அதுக்கு நீ அர்த்தம் சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டாக்கா அதற்கும் சமாதானம் சேர்க்கிற அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த உடம்புல இது முடியுமோ அந்த உடம்புன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். எந்த உடம்புல முடியுமோ அந்த உடம்புல, எந்த உடம்புல நான் பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சேனோ அந்த உடம்புல அர்த்தம் இல்லை அதுக்கு. எந்த உடம்புல என் பிராரப்தகர்மா முடியுமோ, அது வந்து ஒரே உடம்பா இருக்கலாம் அல்லது பல உடம்பா இருக்கலாம், அதாவது ஒரு ஜென்மாவோ அல்லது பல ஜென்மாவோ சொல்ல முடியாது. காரணம் பிராரப்த கர்மாக்களுடைய வைத்தியத்திலே அப்படி இருக்கு, விதவிதமான கர்மாக்கள் இருக்கு. அதை அனுபவிக்கச்ச ஒவ்வொரு மனுஷியாளுக்கும் பிரம்மத்துக்களுக்கும் ஒவ்வொரு மனுஷியாளுக்கும் ஜீவனுக்கும் வேறுபட்டு இருக்குது. ஒருத்தனுக்கே கூட புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு வேற, பாபத்தினுடைய வெளிப்பாடு வேற, அதனுடைய அனுபவமும் வேற வேற. லோகத்துல பார்த்துட்டு தான் இருக்கும், அது பார்த்துட்டு இருக்கவே தான் நமக்கு வித்தியாசம் தெரியறது, வித்தியாசம் தெரியறது. என்னால் ஆனது 450 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடு கட்டினாடியே காந்தி வருத்துறேன், அதே எனக்கு கீழே இருக்கிறவன் பெரிய பிரம்மாண்டமாக வீடு கட்டுட்டான், நான் அவனை பார்த்து பொறாமையா பட முடியும், அவனுடைய புண்ணிய விசேஷம் அவனுக்கு கிடைச்சது. சின்ன வீடோ பெரிய வீடோ எதுவாக இருந்தால் என்ன, ஏதோ வீடுன்னு பெருமாள் கொடுத்தாரு இந்த வரைக்கும், அந்த மாதிரி பார்க்கணும். அதுவும் என்னுடைய புண்ணியம் தானே, புண்ணியமோ பாவமோ ஏதோ ஒரு கர்மா, அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த மாதிரி விதவிதமான கர்மாக்கள் எந்த உடம்புல முடியும்னு சொல்ல முடியுமா? அதனால இதுக்கெல்லாம் அர்த்தம் நீங்க சொல்ற மாதிரி எந்த உடம்புல பிரம்ம வித்தி ஆரம்பிச்சானோ அந்த உடம்பு முடியச்சேவே பிரார்த்த கர்மாவும் சொல்லும், அதனால மோட்சமும் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை உன்னால சொல்ல முடியாது, ஏன்னா நாம் அது மாதிரி லோகத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். லோகத்தில் அந்த மாதிரி அனுபவம் நமக்கு இருக்கு, விதவிதமான அனுபவங்கள் எல்லாம் ஆழ்வாராச்சாரியெல்லாம் சொல்றான் இந்த விஷயங்கள் எல்லாம். அவசியபராதானாம் ஆலையோ அகிஞ்சனா அகதிஹி அப்படிங்கிறார். இவ்வளவுதான் நான் புண்ணி பாவம் பண்றேன்னு கடையவே இல்லவே இல்லையா, அதை என்னவே முடியாது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அனுபவிக்கிச்ச ஆரம்பிச்ச கர்மாக்களே பிராரப்த கர்மாக்களே அவ்வளவு அதிகமா இருக்கு, சஞ்சீவ கர்மாவனா போயிடும் அது சொல்லிட்டோம். அதனால பிராரப்த கர்மான்றது இன்னி தேதிக்கு நேற்று தேதிக்கோ இல்லை,
எவ்வளவு நாள் வேணாலும் ஆகலாம், அது அந்த அர்த்தத்துலதான் அதை கொண்டு போகணும். அதனால அந்த பசுதாவதே விஜயம் யாவண்ணய மோக்ஷிய அப்படிங்கிறது அதுதான். அதை மட்டும் இல்ல, ஸ்மிருதிகள் வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. எத்தனையோ மகாபுருஷாள், அந்த மகாபுருஷாள்லாம் நிறைய ஜென்மாக்கள் எடுத்திருக்கா, இந்த ஒரே ஒரு ஜென்மாதான், ரெண்டு ஜென்மாதான், மூணு ஜென்மாதான் அப்படின்றது கிடையாது. நிறைய ஜென்மாக்கள் எடுத்துதான் அவள்லாம் உபாசனத்தை பண்றா. அதெல்லாம் ஜடபிரதர் அவரை பத்தி சொல்லச்ச, மகாபாரதத்துல இருக்குது, விஷ்ணு புராணத்துல இருக்கு, அதெல்லாம் வந்து நிறைய பிரசித்தி. ஜடபிரத உபாக்கியானம் ரொம்ப பிரசித்தமானது, அது கொஞ்ச நஞ்சம் இல்லை, ரொம்ப பிரசித்தமான ஜடபிரத உபாக்கியானம். சௌகரிய உபாக்கியானம் நம்ம சொல்றோம், ஒரு மீனை பார்த்துட்டு ஐயோ எவ்வளவு நன்னா இருக்கு, நல்ல மகா தபஸ்வி, அவர் தபஸ் பண்ண போனதே எதுக்கு, கங்கையினுடைய கரை அடியில போயிட்டே இருக்கோம்னுட்டார். கங்கா நதியினுடைய அடியில உட்கார்ந்துட்டு அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா, வெளியில இருந்தா ரொம்ப உபதிரவமா இருக்கு, நதி உள்ள போனோம்னாக்கா மனுஷர் உபதிரவம் பண்ண மாட்டார், அது உள்ள போய் தபஸ் பண்ணணும்னாக்கா நம்ம நிம்மதியா இருக்கலாம். பகவானையும் நினைச்சு தபஸ் பண்ணாலும் உள்ள போய் உட்காந்துட்டார். கடைசியில ஒரு மீன் ராஜா, அவனுடைய ராணி, அவனுடைய குழந்தைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு மனுஷாலெல்லாம் பார்க்கச்ச வராத ஆசை. இந்த மீன் ராஜா ராணி அதனுடைய குழந்தை கொஞ்சம் மீன் குஞ்சுகள் எல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்துடுச்சு. எவ்வளவு பாருங்க, ஆசை வந்துட்டு இந்த மாதிரி ஜீவனம் இருக்க வேண்டாமான்ட்டு அதெல்லாம் பிரவர்த்திச்சுட்டாரு. அவர் இதான் பெரிய மகர்ஷிகளா இருந்தா என்ன, அல்லது தபஸ்வியா இருந்தா என்ன, பக்தியோக நிஷ்டனா இருந்தா என்ன, ஏதாவது நடுவுல ஏதாவது விபரீதம் வந்துட்டோம்னாக்க, விஷய சுகத்துல மாட்டின்ட்டான்னாக்க, அவ எத்தனை ஜென்மம் ஆனாலும் அவளுக்கு முடியாது. திரும்ப இருக்கெல்லாம் பிராயசத்தெல்லாம் பண்ணினாத்தான் அவளால பண்ண முடியும், இல்லாத போனாக்க அது முடியவே முடியாது. இத எத்தனை உபாக்கியானங்களை பாக்குறோம், ஜடபரதர் அவர் பாவம் மானா பிறந்து அதுக்கப்புறம் ஜடமா பிறந்து ஜடம் மாதிரி இருந்தார், அவர் பிரம்ம வித்தியன் யாருக்கும் தெரியல, கடைசியில ஒரு ராஜா தான் கண்டுபிடிக்கிறான், கண்டுபிடிச்சு சாஷ்டாங்கமா சேவிக்கிறான், சேவிச்சு அவர்கிட்ட பிரார்த்திச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிறான்னுட்டு விஷ்ணுபுராணம் சொல்லிட்டு போறது. அந்த மாதிரிதான் பீஷ்மாச்சாரியர், பீஷ்மாச்சாரியர் அவரும் வசுவா இருந்தவர், மகா தபஸ்வி, அவன் எல்லாருமே எப்படி இருந்தா, நாங்க பிறந்த உடனே நாங்க சீக்கிரம் போயிடணும், அந்த வசிஷ்டருடைய பசுமாட்டத்திலேயே போட்டார். அதுவும் அதுல இந்த பீஷ்மாச்சாரியர் ஒரு வசுவா இருந்தோம் இல்லையோ, அவர் ஆண்டியா கேட்டான் இவர் வந்து திருடர் தான் திருடின்னு போறார், கூட இருந்த அவர்லாம் ஏழு பேர், அந்த ஏழு பேருக்கு மாத்திரம் உடனே சாப விமோசனம், ஆனால் பீஷ்மாச்சாரியருக்கு மாத்திரம் சாப விமோசனம் அவர் ஜென்மா முடியத்தேதான் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அவர் வசுவா இருந்தவர், அதுக்கப்புறம் பீஷ்மாச்சாரியர் பிறந்து அப்புறம் தபஸ் பண்ணி மோட்சத்தை அடைகிறார் அப்படின்ட்டு மகாபாரதம் சொல்லிட்டு போறது. அந்த மாதிரிதான் விதுரர், அவர் தர்மதேவத்தை இதெல்லாம் அதுவும் சொன்னது யாரு, பிரம்மசூத்திரத்தை அனுகிரகிச்ச வியாசர் அவர் அனுகிரகிச்சிருக்கேன். அதனால விதுரர் வந்து யமதர்மனுடைய அவதாரம், தர்மதேவத்தையே அப்படிப்பட்டவர் பிறகுற. ஆனால் எப்பேற்பட்ட ஞாதா சஞ்சயர், அவர் வந்து ஒரு இதுதான், தேரோட்டி தான், ஆனால் சுத்தபாவம் கதவு பக்தியா சாஸ்திராத் வேத்தி ஜனார்தனம் அப்படின்றார். அவர் நான் பக்தியினால எனக்கு சுத்த மனசு வந்துச்சு, அதனால நான் வந்து சாஸ்திரத்தை கொண்டு இந்த ஜனார்தனான பகவான நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இப்படிப்பட்டவாள்லாம் எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்திருக்காளே, இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால இந்த இடத்துல எத்தனை ஜென்மான்றது யாராலையும் சொல்ல முடியாது, ஒரு ஜென்மாத்தான், ரெண்டு ஜென்மா, மூணு ஜென்மா, எதையும் நம்மளால நியமம் சொல்ல முடியாது.
ஏன்னா அந்த பிராரப்த கர்மா அப்படி படிச்சு விட்டுடும், இல்லாத போனா அப்படி ஒரு தபஸ்வி ஆதிபர்தனம் மான் கிட்ட போவேரா? மானை மான் குட்டி ஏன் நினைச்சுண்டு பிரம்ம வித்தியை விடுவேரா? அந்த பிராரப்த கர்மா அந்த மாதிரி சுத்து சுத்து அடிச்சு விட்டுறது நம்மள, அதை விடக்கூடாது, மாட்டிக்கூடாது. எவ்வளவு கூட ஜெயிக்கிறோமோ அவ்வளவு கூட நமக்கு நல்லது. அதனால இதுதான் விசேஷம். அதனால என்னைக்குமே நாம வந்து இந்த பிராரப்த கர்மாவோட மாட்டிக்கவே கூடாது. எவ்வளவு கூட நம்மளால முடியுமோ தப்பு பண்ணாம இருக்கணும். நம்ம பெரியவா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா, எந்த சிந்தனையா இருந்தாலும் சரி பகவத் சிந்தனையிலேயே இருங்கோ, அல்ப சிந்தனையில போகாதீங்கோ, எதையும் பகவத் அர்ப்பணமா பண்ணுங்கோ. எக்கரோஷி எதாதி எஜுகோஷி என்ன பிரமாணம் சொல்லிட்டு போயிட்டார், எதை எதை பண்றையோ தத்குருஷ்ம தர்ப்பணம் எனக்கு அர்ப்பணிச்சுடு. நம்ம நிச்சயப்படி சொல்றோம், காயின வாச்சாரம் சேர்ந்த அத்தியாத்மாவா கரோமீத்திய சரணம் பரஸ்மி நாராயணாய சமர்ப்பேன், எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுடுறோம், எனக்கு எதுவுமே கிடையாது. சாத்விக தியாகம் பண்ணிட்டு தான் எல்லாம் பண்றோம். கல்யாணம் ஆறுது ஆனாக்கா கல்யாணம் ஆனவுன்னு அழைக்கிறா, அந்த குழந்தைய அழைக்கிற சமயத்துல அப்ப சங்கல்பம் பண்ணிக்கணும். சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம வந்து அல்பமான சுகம் தான் நினைச்சுட்டு இருக்கோம், அதுவும் வைதிக சம்ஸ்காரம் கர்ப்பாதானன்னு அதுக்கு பேரு. கர்ப்பாதானின்னு சம்ஸ்கரிஷ்யாமின்னு சங்கல்பம் பண்ணிக்கணும், அது ஒரு சம்ஸ்காரம் அவளுக்கு. அந்த ஸ்ரீயானவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னாக்க தன்னுடைய கிருஹிணிய சேர்றான், அது நிஷேகம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அவ ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கு பாருங்க நிஷேகம்னு, அது பகவான் பகவத் அர்ப்பணமா, அதுவும் நம்ம சாத்விக தியாகம் பண்ணணும். நித்தியப்படி நம்ம சாப்பிடுறோம் பாருங்கோ, ஒவ்வொரு கவனத்தையும் வாழ்ல போட்டு வாயில போட்டுக்கிச்சே கோவிந்தாய மகா கோவிந்தான சொல்லிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்றது. எந்த தரிகை பண்ணணும் பெருமாளுக்கு பண்றதா பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும், நமக்கு பண்றது தான் நினைச்சிக்கவே கூடாது. எல்லாம் பகவான் நம்ம ஆசைப்படுறோம் பாருங்கோ, அது கூட சரி இங்க பெருமாள் அந்தரியாமிக்குதான் திருவள்ளம் சாப்பிடுறோம். அது என்ன சொல்லணும் அப்படின்னாக்க பகவானுக்கு திருவுள்ளம், இங்க பெருமாளுக்கு திருவுள்ளம் சொல்லணும். ஏதாவது பிடிச்சிருந்தாக்க எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடாது, பெருமாளுக்கு திருவுள்ளம்னு சொல்லணும். எல்லாம் பகவத் பெருமாவே பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பாபம் சேராது. பிராரப்த கர்மாவும் அடிபட்டுட்டே போகும், அது அடிபடும். ஏன் தப்பு பண்ணினோம்னாக்கா பிராரத கர்மாவால நாம் அடிபடுவோம். ஆனால் பகவத் அர்ப்பண புத்தியோடு நாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ எந்த கர்மா எப்படி பண்ணாலும் சரி பகவத் அர்ப்பண புத்தியோடு நாம் பண்றதுனால நமக்கு என்ன வருதுன்னாக்க, இந்த பிராரப்த கர்மா நம்மளை தட்டவே தட்டாது, எதுவுமே நம்மளை பண்ணாது. யோகிகள்லாம் அப்படிதான் இருந்தா, ஐயா சுவாமி சேவிச்சவளுக்கு தெரியும், திருவண்ணி ஆண்டவன் பிரபாகர சுவாமி விஷ்ணுமூர்த்தி அவெல்லாம் பார்த்தாக்கா அவெல்லாம் யோகிகளாக இருந்தா, அல்ப விஷயங்கள்லாம் வைக்க மாட்டிக்கல. ஏன்னா கிரகஸ்தரும் சரி இவரும் சரி யதீஸ்வரனும் சரி அவெல்லாம் தபஸா பார்த்தா, எல்லாம் பகவத்ரமா பார்த்தா. ஒரு புஷ்பத்தை பார்த்தா பெருமாளை சாத்து அப்படின்னு சொல்லுவா, பழத்தை பார்த்தா பெருமாளை சமைச்சிரு அப்படின்னு சொல்லுவா. அதனால இந்த கிரமத்துல பார்த்தாதான் நமக்கு எல்லாமே ஜெயிக்க முடியும். நம்ம பெரிய வாழ்னா நமக்கு அந்த மாதிரி உபதேசம் மட்டும் போயிருக்கா, இன்னி வரைக்கும் நம்ம நடந்துட்டு இருக்கோம், முடிஞ்சபடியும் நடக்கிறோம். சில சமயங்கள்ல புத்தி மாந்தியம் வந்துடும், ஆனால் பொதுவா நாம பண்றதெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ பகவத் அர்ப்பணமாவே எல்லாத்தையும் பண்ணிட்டு நாம நடந்துக்கிறதுனால நமக்கு நிம்மதியா இருக்கு. இன்னொன்னு நாம எல்லாம் சரணாகதால் பிரபன்னான் அந்த பரண்யாதமனுடவே நமக்கு இந்த ஏக தேகாவசானியமாம் அப்படின்னு சொல்லி இந்த உடம்பு எப்ப முடிகிறதோ, இந்த உடம்பு இப்ப இருக்கிற உடம்பு, அதனாலேயே நமக்கு மோட்சம் கிடைச்சிடும். அதனால அந்த சிந்தனையே நமக்கு வேண்டியதில்லை. ஆகவே இந்த கிரமம் இப்படி எந்த உடம்பு நமக்கு கடைசி உடம்புன்னு நமக்கு தெரியாது,
ஆனால் முடிஞ்ச பரியந்தம் இந்த உடம்புலயே நம்ம முடிக்க பார்க்கணும். முடிக்க பார்க்கணும்னு அந்த இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி பகவத் பரமாவே சிந்தனை பண்ணினோம்னாக்க நமக்கு எல்லாம் ஜெயிச்சுள்ளாம். இதுதான் பிரதானமானது. இந்த பிரதானமான இதை விட்டுட்டு அல்ப விஷயங்கள்ல போனோம்னாக்க கீழே நிச்சயம் விழுந்துருவோம், நிச்சயம் விழுந்துருவோம். விழுந்துட்டா திருப்பி எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம், அது கூடாது. பெரியவாழ்லாம் அதனாலதான் சொல்றார், கோபம் தா தா தாபம் சண்டாளம் எல்லாம் சொல்லுவார். கோபப்படக்கூடாது, எனக்கு சுகர் எகிர் எடுத்து என் பொண்ணு எனக்கு வைக்கிறது என்ன, டென்ஷன் படாத. டென்ஷன் படுறதுனால தான் உனக்கு சுகர் ஏறும். நான் முடிஞ்சு வருது டென்ஷன் பட்டுக்கவே மாட்டேன். சில சமயம் வந்துடுறது நம்மளையும் மீறி. அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ண முடியும், அது கூடாதுதான். எவ்வளவுக்கு அவ்வளவு கோபத்தை குறைச்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஜெயிச்சுடுவோம். கோபன்றது எதுல வருது, நமக்கு கிடைக்க வேண்டிய வஸ்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் கோபம் வரும். அந்த கோபம் நம்ம பேர்ல வந்தா பரவாயில்ல, யார் அதை தடை பண்ணாலும் அவன் பேர்ல வந்துருக்கு, அது வரக்கூடாது. பீதராக பயக்ரோதா சித்ததீர் முனி உச்சதே அப்படிங்கிற பெருமாள். ராகம் பண்ணும், அந்த ராக நம்ம ஆசை, அந்த ஆசை நமக்கு கிடைக்கலன்னு சொன்ன ஆசைப்பட்டது, அதுல வந்து கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா நம்ம சந்தேகம் வந்துடும், அப்ப பயம் வரும், நமக்கு ஒரு மாவராதாவும் டென்ஷன் ஆகிடும். அப்படி நம்ம கிடைக்கல போன கிடைக்கல என்னாக்க கோபம் வந்துடும். யார் பேர்ல கோபம் வரும்னு அதை தடுத்தவா இருக்க பாருங்க, அவ பேர்ல கோபம் வந்துடும். கோபம் வந்துடுத்துனா நம்ம என்ன பண்ணுவோம், அவளை என்ன வேணாலும் பண்ண பார்ப்போம். தேசிக நாங்க உதாரிக்கிறார் பகவத்கீதையில, குருத்தோ ஹன்யாத் குரு நபி தாத்திரியில சாய்க்கிறார். குருத்தா கோபிஷ்டனா இருக்கானே அவன் குரு நபி ஹன்யாத், ஆச்சாரியனோடு கொண்டுடுவான் அவன். அந்த மாதிரி கோபம் சாப்பிடன்றது அவ்வளவு மோசமானது. அதனால கோபம் வந்து வரவே கூடாது நமக்கு. எவ்வளவு கூட கோபம் வராமல் இருக்கோ அவ்வளவு கூட மூஞ்சி சிரிச்சுன்னு இருக்கும். கோபம் வரலன்னு வச்சுக்கோங்க, கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மூஞ்சி சுண்ணு தான் வச்சுட்டு இருக்கும். யாரை பார்த்தாலும் எடுத்து அஞ்சு பேசிட்டு யாரை பார்த்தாலும் கோச்சுட்டு இருக்குது, அது தேவையில்லை. அதனால இந்த மாதிரி இந்திரியங்களை அடக்கி அடக்கி நம்ம ஜெயிச்சுட்டோம்னாக்க அதுவே நமக்கு மோட்சத்தை கொண்டு வந்து காமிச்சு கொடுக்கும். அது எந்த உடம்புன்னு நமக்கு தெரியாதுதான். அதனால எந்த உடம்போ நமக்கு கடைசியோ அந்த உடம்புல நாம என்ன பண்ணணும், திருடமா உத்தியமனம் பண்ணணும், திருடமா எழுந்து நிக்கணும், நல்லபடியா நம்ம முடிக்கணும். அதாவது மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது, இந்த லோகத்திலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. இருக்கலாம், அது எப்படின்னாக்க நமக்கு பகவத் பரமா புத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நாம இருக்கலாம். விஷயபரமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவையில்லை. சுவாமி சாச்சியார் நிரந்தரம் நிர்விதஸ்துதியும் அஸ்பிருஷ்ட சிந்தாமதி பதம் ஆதிரூக்கியம் சத்தியம் சபே வாரணசீலனாத வைகுண்ட வாசேபி நமே பிலாஷம். எனக்கு வைகுண்ட வாசம் வைகுண்ட பிரார்த்தி கூட எனக்கு வேண்டாம், தேவ பெருமாளுடைய திருவடி வார்த்தை இருந்தாலே போருமா, பெருமாளுடைய அழகும். அன்னைக்கு பல்லவசம் சுரேஷ் சொன்னேன், அவ்வளவு ஒன்னா இருந்த பெருமாள் செவ்வாய் கிழமையோ திங்க கிழமையோ அவ்வளவு கம்பீரம், இவ்வளவு அழகு பெருமாள், அவ்வளவு திருப்தியா இருந்தது. நமக்கே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. தேசிகனுக்கு எப்படி வந்திருக்கோம், எப்படி அனுபவிச்சிருப்ப. அதனால அப்படிப்பட்ட பெருமாள் அவர் பார்க்கச்சு அவர் அந்த பகவத் பக்தியாவே இருந்தது. பரதன் கிட்டேயே எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டே இருப்பார். அதனாலதான் ஞாச துசகனுக்கு அடைக்கல பத்து ஞாச துசகம்லாம் அது வந்து சரணாகதி அனுஷ்டானம் தேவ பெருமானிட்ட அனுஷ்டித்தார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றோம். சில பேர் என்ன பண்ண அனுஷ்டானம் இல்லை அனுசந்தானம் அப்படிங்கிறார். வெறும் சொல்றேன், நம்ம நித்தி எப்படி சொல்ற முடியும் ஞாச துசகம் அந்த மாதிரி அப்படின்னு சில பேர் சொல்லுவார், அது கிடையாது. தேவ பெருமாள் திருவடி வாரத்திலேயே அனுஷ்டிச்சு சரணாகதியை அப்படி அனுஷ்டிச்சுட்டு தேவ பெருமாளே கதியாவே இருந்த சொண்ட மண்டன வேதி ஏறுவாழவேன்னு சொல்லிட்டு போட்டேன், அவ்வளவு தூரம் தேவ பெருமாள்கிட்ட எடுப்பாரு. அதனால அந்த மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கவலை இல்லை. ஆனா நமக்கு அந்த மாதிரி புத்தி வரமாட்டேன்றது,
எதை சாப்பிடலாம், எதை அனுபவிக்கலாம், யாரோட இது பண்ணலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம், அப்படிதான் நமக்கு புத்தி போறது. அந்த மாதிரி சிந்தனைனா வர்ற ஜீவனம் வேண்டாம். எவ்வளவு கூட நமக்கு பெருமாள் அடையிறோமோ அவ்வளவு கூட நமக்கு நல்லது. அதனால திருடமாக உத்யமனம் பண்ணி எழுந்து வந்துட்டு அப்ப நமக்கு சமாதி வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, மோட்சம் வந்ததுன்னு, அதாவது பிராரப்த கர்மா முடியணும். அந்த உடம்பு, அந்த உடம்பு, அந்த உடம்புல நாம வந்து இதை பண்ணணும். அப்படி பண்ணினோம்னாக்க அவனுக்கு அந்த சமாதி அடையணும்னு ஆசைப்படுறான் பாருங்கோ, பக்தி நிஷ்டன், பக்தி யோக நிஷ்டன் அந்த புருஷனுக்கு மோட்சமானது சித்திக்கும். அவன் பொறுப்பட்சி கேட்டான், அஸ்மா சரீரா அப்படின்னு கேட்டான். அடுத்த ஸ்லோகத்துல விவரமா சொல்ல போறாரு. பொதுவா அஸ்மா சரீராதுன்னாக்க இந்த ஹேமான உடம்புல இருந்துன்னு அர்த்தம், அப்படிதான் அர்த்தம். இந்த உடம்பு, இந்த நீச்சமான உடம்புல இருந்துன்னு அர்த்தம், இப்ப இருக்கிற உடம்புன்னு அர்த்தம் இல்லை. இந்த நீச்சமான உடம்பு, ஹேயமான உடம்பு, இதுலேருந்து விட பண்ணும். ரிஷிகள்லாம் அப்படிதான் சொல்லிட்டு போறா, அதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற. அதனால இந்த உடம்பு, இந்த உடம்பு எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, இப்ப நம்ம சொல்றோம், நம்ம அதாவது ஏதோ ஒரு ஊர், ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஊரை பார்த்தோம்னாக்கா நம்ம சொல்லுவோம், இந்த ஊர்லயே இருக்க முடியும் மனுஷனால. அதே இதுல வரும் திருவாரூரில் அஞ்சாம் பத்துல எட்டாம் பதிகம் ஆறாம் உதே, அதுல வரும் பெருமாளை பத்தி கூப்பிடுச்ச திருக்குடந்தை ஊரா அப்படின்னு வரும். கிண்டல் பண்ணுவலாம், திருக்குடந்தை ஊரான திருக்குடந்தையை ஊராக உடையவனே அப்படின்னுட்டு அமுதனை பத்தி கூப்பிடுறது. ஆனா இவ பரியாதம் பண்ணுவலாம், திருக்குடந்தை ஊரான்னா அது அப்படின்னு கிண்டல் பண்ணுவலாம். காரணம் என்னன்னாக்க, கோயில் உள்ள போயிட்டா பரமபதம், வெளியில வந்துட்டா நாஸ்திகர், எல்லாம் அந்த காரணம் இருப்பான். அதனால திருக்குடந்தை ஊரா, இது ஊர் அப்படின்னு கிண்டல் பண்ணுவலாம். அது மாதிரி இந்த உடம்பருக்கே இந்த ஜென்மாவில் இருக்கிற உடம்பு இல்லை, பொதுவான உடம்பு. உடம்புன்றதே எப்படிப்பட்டது, நீச்சமானது. நம்ம தோலை பார்த்துட்டு தான் மயங்கின்னு இருக்கோம். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை பல பல பழம் சிக்கச்சிவையில இருக்கு, அத்த பத்த எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுறது. அதே சிக்கச்சிவையில நடக்கா இருக்கு குழந்தை, அந்த குழந்தையினுடைய மூஞ்சியில கொஞ்சம் காயம் பட்டிருக்குது, கொஞ்சம் பாவம் பாவம் பழமன் வேணுது. அந்த குழந்தைகிட்ட கிட்ட கூட போக மாட்டோம். ஒரு அழகான பொண்ணு இருக்க, அவன் உடம்பு நல்லா இருக்கு அப்படின்றோம், யாண்டிய அழகு அப்படின்லாம் சொல்லுவோம். அதே அந்த உடம்புல ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கிட்ட கூட நெருங்க மாட்டோம். லோகத்துல சகஜம் இது. ஏன், அந்த உடம்பானது நல்லா இருக்கிற பரிந்தம் தான், நல்லா இருக்கிற பரிந்தம் தான் அந்த உடம்புல நமக்கு ஆசை வருது. அது புருடாலோ ஸ்திரீகளோ யாரா இருந்தாலும் சரி, உடம்பு நல்லா இல்லைன்னாக்க யாருக்கும் போய்விடுறது. ஏன்னா உடம்பு அப்படிப்பட்டது, ஏன்னா மாறுதல் அடைஞ்சுட்டே இருக்கும். இது வந்து பரிணாமம், சரீரத்துல மாறுபாடுகள் இருந்துட்டே இருக்குது. அதனால அப்படிப்பட்ட உடம்பானது நமக்கு தேவையில்லையே. அதனால இது ஹேயம், அது சொல்றதுக்கு அஸ்மா சரீரா, இந்த ஹேயமான சரீரத்திலிருந்து விடுபட்டு அப்படின்னு தான் அர்த்தம். இவன பாஷகாரர் அப்படியே அர்த்தம் பண்றதுக்கே சாந்தோக்கியம் இருக்கிற அஸ்மா சரி, இந்த ஹேயமான சரீரத்திலிருந்து அர்த்தம் பண்ணணும். அப்படி சொன்னோன்னா எந்த ஜென்மாவில, எந்த ஜென்மாவில் இருக்கிற உடம்புல நம்ம பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிறோமோ அந்த உடம்புன்னு அர்த்தம் வராது. உடம்புனாலே ஹேயமான உடம்பு தான், அது எந்த ஜென்மாவா இருந்தாலும் சரி. அது நான் பிராமணன் நான் பொறுத்தேன் உடம்பு வசதி, வேற ஏதோ மிருகமா பொறுத்துட்டா உடம்பு தாழ்த்தின்னுமோன்னா, எல்லா ஜென்மாக்களுமே அந்தந்த உடம்பு அது எழுதம் பிடிச்சிதான் இருக்கு. எல்லா குழந்தைகளும், எல்லா மிருகங்களும், எல்லா தேவதைகளும் தன்னை ஒஸ்தியா தான் நினைச்சுக்கிறா, தான் உடம்ப ஒஸ்தியா தான் நினைச்சுக்கிறான். அப்படித்தான் எல்லாரும் இருக்கா. அப்படி இருக்கிறது வந்து இந்த உடம்ப மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நான் பிராமணன் என் உடம்ப ஒஸ்தி, அவன் என்ன சொல்லுவான், நான் சத்திரியன் என் உடம்பு தான் ஒஸ்தி அப்படின்னுவான். இன்னொருத்தன் என்ன வேணா சுத்துவேன் நான் தான் ஒஸ்தின்னு சொல்லுவான். இந்த லோகத்துல வாழ்க்கை சகஜமானது. அதனால எப்படியானாலும் சரி இந்த நீச்சமான உடம்பு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும்.
எல்லா உடம்பும் ஹேயமான உடம்பு தான். இந்த ஹேயமான உடம்புல இருந்து விடுபடுறது தான் நமக்கு விடுதலை. அன்னைக்கு பார்த்தோம் பாருங்க, காராகிரகே கனகசிங்கலையா பிபந்தகர். இது ஒரு சிறை. இந்த சிறையில வந்து அது அழகான உடம்பா இருந்தா என்ன, அழகில்லாத உடம்பா இருந்தா என்ன, எப்படிப்பட்ட உடம்பா இருந்தாலும் அது நீச்சமான உடம்பு தான். அது அழகான உடம்பா இருக்குன்றதுனால அது என்ன வசந்தாயிடுமான்னு, அது இந்த ரூபா நோட்டெல்லாம் இருக்கு பாருங்க, புது நோட்டெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுப்பார். அப்ப புது நோட்டு 100 ரூபா நோட்டு அது என்ன 200 ரூபாய் ஆயிடுமா, அது பழைய 100 ரூபா நோட்டு 50 ரூபாய் ஆயிடுமா 10 ரூபாய் ஆயிடுமா, எல்லாத்துக்கும் மதிப்பு ஒரே மதிப்பு தான், புதுசா இருக்கு படிச்சுட்டு இருக்க உடம்பு தான். அந்த மாதிரி எல்லா உடம்பும் அப்படிப்பட்ட நீச்ச உடம்பு தான். அந்த உடம்புல இருந்து விடுபடுறது தான் நமக்கு சுரூபம். அதனால் அது எந்த உடம்புன்னு நமக்கு தெரியாது. எப்ப பிரார்த்த கர்மா முடியுமோ அதுதான் அந்திம சரீரம் சரமதேகம். அதுல இருந்து விடுபடுறது தான் இது. அதனால நியமம் சொல்ல முடியாது, இந்த உடம்புலயே நமக்கு முடிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. எந்த உடம்புல வேணாலும் முடியலாம், அதனால நியமம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த அதிகரணத்தினுடைய அர்த்தமே இதுதான். இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். இப்போ நிர்திஷ்டாஸ்மாத் ஷரீராத் நியதிரதஹ யாபதித்யாதி சப்த கர்ம பிராரப்த காரியம் கதயதி விதுஷஹ தச்சரீராந்தமேவ மைவம் பிராரப்த சைத்ரியாத் ந ததவதி விதௌ வியாபயேதான்யபர்யாத் பூயோதே ஸ்மதேஸ்ச அந்திம வபுஷி திருடோத்ய சமாதேஸ்து மோக்ஷ அப்படின்னு சொல்கிறார். என்னது அப்படின்னா, அஸ்மாத் சரீராத் ஏஷ சம்பிரசாதா, இந்த சம்பிரசாதம் எம்பெருமானால பரமகிருபையோடு அனுகிரகிக்கப்பட்டவன், பிரசாதம் பண்ணப்பட்டவன் அந்த ஜீவாத்மா முக்தனானவன், அஸ்மாத் சரீரா சமஸ்தாய, இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு கிளம்பி புத்தாய கிளம்பி பரஞ்சோதி உபசம்பத்திய, பரஞ்சோதிஸ் என்று சொல்லப்படக்கூடிய பரபிரம்மம் அதை உபசம்பத்திய அதை அடைந்து ஸ்வேனரூபேன அபினிஷ்பத்தியது தன்னுடைய சுரூப ஆவிர்வாவத்தை அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான் அர்த்தம். அதுல அஸ்மாத் சரீராத்துன்னு ஒரு பதம் இருக்கு, இந்த சரீரத்திலிருந்து. அதனால இந்த சரீரம்னா வித்யாரம்ப சரீரம்னு அர்த்தம். பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம், எந்த எந்த சரீரத்துல வித்தியை ஆரம்பிக்கிறானோ அந்த சரீரம் அதுல இருந்து தான் விடுபடுறான். அதனால ஏத தேக அவதானே நம்ம சரணாகதிக்கு சொன்னோம். ஆனால் பூர்வபக்ஷி என்ன சொல்றான், இங்க பக்தி யோக நிஷ்டனுக்கும் இந்த தேகம்தான், எந்த தேகத்துல வித்தியை ஆரம்பிக்கிறானோ அந்த தேகம், அதுலதான் பிரம்ம பிராப்தி நியதி நிர்திஷ்டா. பிரம்ம பிராப்தியானது நியதி, நியமமா சொல்லப்பட்டது, நிர்திஷ்டா குறிப்பிடப்பட்டது. அதனால அஸ்மாத் சரீராத்துன்ற வாக்கியத்தினால நியதியானது சொல்லப்பட்டது அப்படின்னு. அத அஸ்மாத் காரணாத், அந்த காரணத்தினால யாவது இத்தியாதி சப்தா சசி தாவதே வச்சிரம் யாவண்ண விமோக்ஷியே, அவனுக்கு அவ்வளவுதான் விளம்பம் தாமதம். யாவண்ண விமோக்ஷியே, எவ்வளவு நாள் நான் எவ்வளவு நாள்ல நான் விடுபடுவனும், இந்த தேகத்திலிருந்து விடுபடுவனும், அவ்வளவுதான் இந்த பிரம்மவித்தா இருக்கக்கூடிய எனக்கு விளம்பம் அப்படின்னு அர்த்தம். தஸ்யங்கிறதுனால பிரம்மவிதான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் விமோக்ஷியன்னுட்டு சஸ்பர்சனா எடுத்து தன்னிலை, அப்போ அங்க அகம்னு அத்தியாகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு உடனடி பாட்சிக்காக சாச்சிருக்கேன். அதனால விமோக்ஷியே, அதுல இருந்து விடுபடணும் அப்படின்ட்டு இருக்கு. அந்த விளம்ப வாச்சகோபி, அந்த விளம்ப வாச்சகம் தாமதம் அது சொல்றது கூட வந்து இந்த சப்தம்லாம் கூட விதுஷாக இந்த பிரம்ம வித்யா நஷ்டன் இருக்கானே அவனுக்கு தச்சரீராந்தமேவ, அதாவது பிரார்த்த காரியம் கர்ம
பிரார்த்த கர்மா இருக்கிறதே, அதாவது தன்னுடைய பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். பிரார்த்த காரியம் தான். இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய பாக்கியம் உங்களுடைய பரம கிருபையினால அதிகாரம் தாராளம் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய அனுகிரகத்தினாலதான் அது, உண்மையாவே சொல்றேன். நீங்க ஆரம்பிக்கலன்னு நான் சொல்ல போறது இல்லை. அதுவும் வீரவெளி சுவாமி அவ்வளவு நாளும் என்ன கேட்டு கேட்டு அதை சொல்ல வச்சு இதை பண்ண வச்ச, இப்போ 3 வருஷம் ஆக போறது. அந்த மாதிரி சொல்றோம்னா இதுவும் என்னுடைய பிராரப்த கர்மா புண்ணியமா இருக்கு, ஏதோ சுகிருத விசேஷம் இருக்கு. அந்த சுகிருத விசேஷத்தினால்தான் இந்த அதிகாரி நமக்கு நல்லா போயிட்டு இருக்கு. அதனால பிராரப்த காரியம் கர்ம, பணத்தை கொடுக்க ஆரம்பிச்ச பிராரப்த கர்மா அப்படின்னு அர்த்தம். அது இந்த விதுஷக வித்வானுக்கு பிரம்மவித்துக்கு உபாசகனுக்கு தச்சரீராந்தமேவ கதையதி. எந்த உடம்புல இந்த பிரம்ம வித்தியை இவன் ஆரம்பிச்சானோ அந்த உடம்புலதான் முடியறது. சரீர அந்தம், அந்த சரீரத்திலேயே முடிவு பிரார்த்த கர்மா உண்டுறது அப்படின்னு தசுதாவதே விசாரம் சொல்றது. இதெல்லாம் சுதார்த்த பத்தின்னு இந்த சுருதியானது சொல்லிடுச்சு. இவன் இங்கேருந்து கிளம்பி மோட்சத்தடையலாம் இந்த உடம்புல இருந்து அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால இந்த அர்த்தம் இங்க கூட பிரார்த்த கர்மாவும் இந்த உடம்புலயே முன்னோடுதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால பல உடம்பு பல ஜென்மா வேண்டியது இல்லை, நேத்தி இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு பூர்வபக்ஷம் இருந்தது. அதுக்கு சித்தாந்தம் நைவம் மைவம் மா ஏவம் இவ்வாறு சந்தேகப்படக்கூடாது, ஆக்ஷேபிக்க கூடாது. ஏன் பிராரப்த தைத்திரியா, பிராரப்த கர்மா இருக்கே அது விதவிதமானது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புருஷாளுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறுபட்டு இருக்கும், வேறுபட்டு இருக்கும், விசித்திரமா இருக்கும், பலவிதமா இருக்கும். எல்லாம் பலவிதமான கர்மாக்கள் இது பிராரப்த கர்மா. அதனால இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால இது வந்து யாவண்ண விமோக்ஷே அப்படிங்கிற வாக்கியம் இருக்கோ இல்லையோ, யாவண்ண விமோக்ஷேன்றது இந்த வாக்கியமானது கர்த்தா இருக்கானே அவனுடைய பிராரப்த கர்மா அந்தந்த புருஷனுக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி இருக்கும். அவனுக்கே கூட ஒவ்வொரு விதமா இருக்கும் அனுபவிக்கிறது. நான் ஒரு வஸ்துவை சாப்பிட்றேன், ஒரு வஸ்துவை நான் சாப்பிட்றேன், இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருக்குது, நாளைக்கு அது எனக்கு பிடிக்காம போயிடும். இன்னைக்கு பிடிக்காம இருக்கிறது நாளைக்கு எனக்கு பிடிச்சிடும். ஏன் அது பிரார்த்த கர்மாவுடைய இதுதான் அது. அதனால எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. பிரார்த்த கர்மாவானது விதம் விதமா இருக்கு, ஒத்தனைக்கே விதவிதமா இருக்கு. இன்னைக்கு பிடிச்சது நாளைக்கு பிடிக்கல, இன்னைக்கு பிடிக்காது நாளைக்கு பிடிக்கிறது, இப்படிலாம் எத்தனையோ இருக்கே. அப்படி வச்சா ஒவ்வொரு மனுஷாளுக்கும் எப்படி இருக்கும். அதனால இந்த உடம்புல தான் முடியறது அப்படின்னு நியமத்தை சொல்லவே முடியாது, நியமத்தை சொல்ல முடியாது. அதனால பிராரப்த சைத்திரியா, அந்த பிராரப்த சைத்திரியமானது இருக்குது. அது ஒரு சரீரம் இருக்கலாம், ரெண்டு சரீரம் இருக்கலாம், பல சரீரங்களை எடுத்துக்க முடியாது இருக்கும். தேகம் ஜென்மா எத்தனை ஜென்மா வாழாலும் ஆகும் அது. அதனால ஆண்ய பரியாக அந்த வாக்கியத்துக்கு தசுதாவதேசரம் அப்படிங்கிறதுலாம் வேற அர்த்தத்தை சொல்றது. அது என்ன அர்த்தம்? பிராரப்த கர்ம அவசானம் இருக்கு பாருங்க, அது பிராரப்த கர்ம எப்ப முடியுமோ அப்ப மோட்சம், அவ்வளவுதான் அர்த்தம். அது இந்த உடம்பு முடியறதுன்னு அர்த்தம் இல்லை. பிராரப்த கர்மா எப்ப முடியுமோ அப்பதான் மோட்சம். இந்த உடம்பு முடியச்ச மோட்சம்னு சொல்லவே இல்லை. பிராரப்த கர்மா முடியச்ச நம்ம எந்த ஜென்மா முடியுமோ நமக்கு தெரியாது, எந்த உடம்பு முடியுமோ எத்தனாவது உடம்போ தெரியாது. அப்பதான் அது அர்த்தம். அதை விட்டுட்டு உடம்பு முடியுச்சே பிராரப்த கர்மா முடியுதுன்னு சொல்லக்கூடாது. அழகான யுக்தி பாருங்க, ஆச்சாரியால் போடுற யுக்திகள்லாம் ரசிக்கணும். அது கொத்திமங்கலம் சுவாமி எழுதியிருக்கார் சத்தம் தகலா வியாக்கியானத்துல. தேசியனுடைய தர்க்க ஜாலத்தை பாருங்கோ, அவருடைய தர்க்கம் ஆக்ஷேபங்கள் யுக்திகள்லாம் பார்க்கச்சே இவர் தேசியன் இல்லை, இவர் ஐகிரிவனே இவர் அப்படின்னு சொல்லுவார். அது அந்த மாதிரி என்ன அழகான யுக்தி. அதனால இது வந்து பிராரப்த கர்மா எப்ப முடியுமோ அப்பொழுதுதான்
சரீரம் முடியும், அது எந்த சரீரம்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் அர்த்தம் அதுக்கு. அது ஏன் அது அப்படின்னா, பூயோதேக ஸ்மிருதேச்ச, பூயகான்னு நிறைய நிறைய தேகங்கள், அது ஸ்மிருதி. மகாபாரதம், ஸ்ரீமத் விஷ்ணுபுராணம், ஸ்ரீமத் ராமாயணம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தா தெரியும், பாரதம், பாகவதம், முதலாம் விஷ்ணுபுராணம் இவைகள்லாம் ஜடபரத உபாக்கியானம், விதரருடைய உபாக்கியானம், பீஷ்மாச்சாரிய உபாக்கியானம், இத மாதிரி எத்தனையோ பேர் இருக்கு. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கோ. இவாளுக்கெல்லாம் ஒரு தேகம் ரெண்டு தேகம் இல்லை, நிறைய தேகங்கள் எடுத்திருக்காதான். அவள்லாம் பிரம்மத்துக்கள் தான், ஆனாலும் நிறைய தேகம் எடுத்துட்டு வாவா. அதனால மகர்ஷிகள்லாம் இந்த மாதிரி ஸ்மரிச்சிருக்கா, ஸ்மரிக்கிறதுனா ஸ்மிருதி பண்ணிருக்கா, ஸ்மிருதியில எழுதியிருக்கா, புராணம் இத்திகாசம் இவைகள்லாம் எழுதியிருக்காவா. அதனால ததவதி விதவு வித்யாரம்ப சரீர சரீர அவதானம், எந்த உடம்புல வித்தியை ஆரம்பிச்சானோ, எந்த ஜென்மாவில் இருக்கிற உடம்புல ஆரம்பிச்சானோ அப்பவே மோக்ஷம் அப்படின்னு சொல்றதுல, ந வியாபிரியேத ந பிரவர்த்தேத, பிரவர்த்திக்காது அந்த அர்த்தம் சொல்லாதீது, ந வியாபிரியேத. அதனால அதனால என்ன இருக்கு அப்படின்னாக்க, இந்த பிரம்மவித்திருக்கானோ அவனுக்கு பிராரப்த கர்மா இருக்குதே, அது எப்ப முடியுறதோ அப்பதான் இந்த அவனுக்கு சரீரமானது முடியும். சரீரமானது அப்பதான் முடியும். அப்படி சொன்னதுனால சரீரத்தினுடைய எண்ணிக்கையை யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு சரீரத்தில் முடியும், ரெண்டு சரீரத்தில் முடியும் அப்படின்றது கிடையாது, நியமம் சொல்ல முடியாது. அதனால நிச்சயமே பண்ண முடியாது. அப்ப என்னதான் பண்றதுன்னா, அந்திம உபுஷி பிராரப்த பலன் இருக்கே, அந்த பிராரப்த கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்கிறோம் பாருங்க, அதனுடைய அவசானம் அது முடிகிற தேகம் எதுவோ அந்த தேகத்துல திருட உத்யத்து சமாதேகே, திருடமாக சமன்மிஷத்து மன்னம் இது பண்றவன், உபாசிக்கிறவன், தியானம் பண்றவன், திருடமான புத்தி இருக்கணும், அந்த மாதிரி பண்றவன் இருக்கான் பாருங்க, அவன் அந்த சமாதி உபாசனத்தை அனுட்டிக்கிறவன், அந்த பிரம்மவித்துக்கு தான் தூ அவனுக்கு தான், அந்த புருஷனுக்கு தான் மோக்ஷ. அப்படிப்பட்டவனுக்கு அந்த சரீரம் முடியும், பிரார்த்த காரிய சரீரம் இருக்குது அது முடியும். அது எப்போ வேணாலும் முடியலாம், இந்த உடம்புலேயே கூட முடிடும், பல உடம்பு எடுத்துக்கலாம், ரெண்டு உடம்பு எடுத்துக்கலாம், எவனும் சொல்ல முடியாது. அப்பொழுதுதான் மோட்சமானது கிடைக்கும். ஆகவே போர்பட்டு சொன்ன மாதிரி இந்த உடம்புலையே முடிடும், இந்த உடம்புல பிரார்த்தகரமாகவும் முடிடும், அதுலேயே மோட்சம் கிடைச்சிருந்ததுதான் கிடையாது. அதனால பிராரப்த கர்மா எப்ப முடியுமோ அது எந்த சரீரத்துல சொல்ல முடியாது. அது எத்தனை சரீரம் ஆனாலும் இருக்கலாம், ஒரு சரீரமோ ரெண்டு சரீரமோ மூணு சரீரமோ பல சரீரங்களோ இருக்கலாம், அப்ப முடியத்தே தான் இதெல்லாம் வந்து மோட்சம்ன்றது கிடைக்கும். அதனால பிராரப்த கர்மா அனுபவிச்சாதான் இது கிடைக்கும், இல்லாத போனா கிடைக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால இந்த அதிகரண சாரமாக சந்திச்சு முடிச்சார். ஸ்லோகம் பாருங்க, நிர்திஷ்டாஸ்மாச்சரீராத் இது நியதி ரதோ யாவதித்யாதி சப்தஹ கர்ம பிராரப்த காரியம் கதயதி விதுஷஹ தச்சரீராந்தமேவ மைவம் பிராரப்த சைத்ரியாத் ந ததவதி விதௌ வியாபிரியேதான்யபரியாத் பூயோ தேஹ ஸ்மிருதேஸ்ச அந்திம வபுஷி திருடோத்ய சமாதேஸ்து மோக்ஷஹ. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மகுரு பரம்பராயே நமஹ.